ஹாய், வெல்கம் டு டிபி டாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது மேனர்ஸ், அதாவது நம்ம நடைமுறையில் செய்கிற நாகரிகமான விஷயங்கள், சிலது மறந்து போன விஷயங்களை சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மெடிக்கல் லீவ்லலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, என்னப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது மட்டும் கேளுங்க. பட் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுறாங்க இல்லை ஸ்வீப் பண்ணுறாங்க, அதாவது பெருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதாவது நம்ம மேனேஜருக்கு ஹெச்ஆருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ட்ரீட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் லைக் அவங்க கூட்டு போகிற ரெஸ்டாரண்ட் போய் இருக்கிற காஸ்ட்லியான டிஷ்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க, பெட்டர் நீயே ஆர்டர் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லுங்க, ஸோ தட் தர்ம சங்கடங்கள் கொஞ்சம் குறையலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாதவங்க யாராவது வந்து அட்ரஸோ இல்லை ஏதாவது பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க கூலர்ஸ் வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கலட்டி வச்சுட்டு பதில் சொல்லுங்க, பிகாஸ் அது அவங்க கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கும், ஐ கான்டாக்ட் இருக்கும், அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு தேங்க்யூ சொல்ல பழகுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேங்க்யூ சொல்லுங்க, காதல விழுற மாதிரி தேங்க்யூ சொல்லுங்க. இதெல்லாம் தான் எனக்கு சுவாரஸ்யமா தோணுச்சு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க, நானும் ஃபாலோ பண்றேன்.